ஹாய் ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் காமிக் கேப்டன். உங்கள் எல்லாத்துக்கும் நான் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹாப்பி நியூ இயர் தாங்க. இந்த வருஷம் எப்போவும் போலவே உங்களுக்கு ரொம்பவே நல்ல வருஷமாக இருக்கணும்னு நான் சொல்லிக்கிறேன். என்ஜாய் பண்ணுங்கள், ஆக மொத்தம் லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள், வேறு ஒன்றும் இல்லைங்க. போன வருஷம் மாதிரியே இந்த வருஷமும் ஏகப்பட்ட படங்கள் சீரீஸ் அப்படின்னு நிறைய குவிஞ்சு கிடக்கு. அதில் நம்ம அந்த படத்தை மட்டும் பார்த்துருவோம், அதாவது காமிக் புக் லைவ் ஆக்ஷன் மூவிஸ். போன வருஷம் சொல்லணும்னா அது பெஸ்ட் ஆஃப் மார்வல் இயர்னே சொல்லிடலாங்க. ஏன்னா மார்வல் அடித்து தூக்கிட்டு போயிட்டாங்க அந்த வருஷம் முழுக்க, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்து. பட் இந்த வருஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்வல் டிசி ரெண்டு பேருக்குமே செம்ம காம்படிஷன் போக போகுது. ஏன்னா ஏகப்பட்ட படங்கள், ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் படங்களை மட்டும் பார்த்துருவோம், டிசி அண்ட் மார்வலுக்கு குவிஞ்சு கிடக்கு. இதை இந்த மாதத்துலேருந்தே ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம 2022 புது வருஷத்தை பிளேயர் சொல்லி போட்டு ஆரம்பிக்க போகிறதே வேற யார் உள்ளங்க, மார்வலோட த மார்பியஸ் தான். சோனி எடுக்கிற படம் தான், பட் மார்வல் கேரக்டர் தானே. த மார்பியஸ் லிவிங் வேம்பையர் அந்த படம் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் படமாக அமைது. January 28 கண்டிப்பாக நான் படத்துக்கு போவாங்க. நான் ஃபர்ஸ்ட் டே வந்ததில்ல, பண்ண படத்துக்கு போவேன். அதில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஜாரட் லெட்டோ. இவரை நீங்கள் ஏற்கனவே டிசியில் பார்த்துக்கலாம், சூசைட் ஸ்குவாடில் ஜோக்கராக இருந்து போய், அது மட்டும் இல்லாமல் ஜாக்ஸன் ஜஸ்டிஸ் லீக்ல இவர் தான் ஜோக்கராக இருந்திருக்காரு. பட் அதை பேசி பிரயோஜனம் இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்காங்க. இது ஒருவேளை மல்டிவர்ஸ் சம்மந்தப்பட்ட படமாக இருக்கலாம், ஏன் அப்படின்னு கேட்டிங்க, ஹோம் கம்மிங்கில் வல்ச்சராக வந்த மைக்கேல் கீட்டன் இந்த படத்தில் இருக்காரு. அவரும் சொல்லியிருக்காரு, 3 மல்டிவர்ஸ் மூவியில் நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு ரீசன்ட் இன்டர்வியூ போன வருஷத்தில் வந்துச்சு, அதில் சொல்லியிருக்காரு. அந்த வகையில் இந்த படமும் ஒரு மல்டிவர்சல் ட்ரீட்டாக இருக்கலாம். வேணாம் 2 மாதிரி நம்மளை டிசப்பாயின் பண்ணாது மட்டும் நினச்சிக்கலாங்க. மார்பியஸ் லிவிங் வாம்பையர் January 28 ரிலீஸ் ஆகுது. அடுத்த படம் என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தானே தலைவன் பேட்மேன். ரொம்ப வெயிட் பண்ண படங்க. பட் நான் வெயிட் பண்ணது எதுக்காக பார்த்தீங்கன்னா, பென் அஃப்லெக்கோட சோலோ மூவி கொடுப்பாங்க அப்படின்றதுக்காக தான். இந்த சோலோ மூவி இல்லைனாலும் ஒரு சீரீஸாக கொடுப்பாங்க எதிர்பார்த்தேன். பட் எல்லாத்துலயும் ஆப்பிடுச்சு, ரீபூட் தான் பண்ணுவேன் அப்படின்னு ஆட முடிச்சு ராபர்ட் பேட்டின்சன் வச்சு பண்ணிட்டாங்க. ஓகே பரவாயில்ல, ட்ரைலர்லாம் பார்த்தேன், சினிமாட்டோகிராஃபி வேற லெவல்லங்க. கண்டிப்பாக சொல்லணும், படம் தாறுமாறாக இருக்கும்போது அதுவும் நீங்கள் தியேட்டரில் பார்க்குறப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸே உங்களுக்கு வேற லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த படம். பேட்மேன்னாலே நிறைய பேருக்கு பிடிச்ச கேரக்டர் தான். எனக்குலாம் ரொம்ப பிடிச்ச பெஸ்ட் அண்ட் ஃபேவரட் என்னோட ஒரே காமிக் புக் ஹீரோனா யாருன்னு கேட்டிங்கன்னா பேட்மேன் தாங்க. மற்ற கேரக்டர்ஸையும் பிடிக்கும், ஆனால் ஃபர்ஸ்ட் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா பேட்மேன் தான். பேட்மேன் மூவியில் யார் பேட்மேன் நடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராபர்ட் பேட்டின்சன் நடிச்சிருக்காரு. இந்த படத்தை ஒரு படத்தோடு நிறுத்தாமல் ஒரு ட்ரியாலஜியாக தான் எடுக்க போகிறாங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மேட்ரிவ் அதாவது இந்த படத்தோட டேரக்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, இந்த பேட்மேன் மூவியில் நீங்கள் முழுக்க முழுக்க 100% பேட்மேனை தான் பார்க்க போறீங்க, ப்ரூஸ் வேனை கிடையாது. அதிகபட்சம் நம்ம ப்ரூஸ் வேன் பேட்மேனாக தான் இருக்க விரும்புகிறத இந்த படத்தில் காமிக்கிறாங்க. ரொம்ப அக்ரெசிவாகவும் இருக்காரு. மேபி அடுத்தடுத்த படங்களில் இவருக்கான அந்த மைண்ட் செட் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கரெக்டாக பேட்மேன் லெவலுக்கு கொண்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். படம் ஆறு மரம் இருக்குங்க, 100% வாட்சபிள் தான் அப்படின்னு நான் இப்பயே சொல்கிறேன். படம் பார்க்காமலே எனக்கு ஐம் பேட்மேன் ஃபேன். அடுத்த படம் மல்டிவர்சல் மானா. இந்த படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ். படம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, May 6, 2022. இந்த படத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, அந்த ட்ரெய்லரே காமிச்சிருச்சு படம் எவ்வளோ குரேசியாக போயிடும். மார்வலில் வரப்போகிற ஃபஸ்ட்டு ஹாரர் ஃபிலிம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் ரொம்பவே ஹாரராக இருந்ததுனால அந்த டேரக்டர்கிட்ட பேசியிருக்காங்க. இப்போ டேரக்டர் நான் எழுதுகிற மாதிரி தான் படம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் அது ஒத்துக்காத மார்வல் அந்த டேரக்டரை ஃபயர் பண்ணிட்டு இப்போ சாம் ரைமியை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. சாம் ரைமி யார் தெரியுமில்ல, கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்த ஸ்பைடர்மேன் ட்ரியாலஜி, டோபி மெக்வேரோட ஸ்பைடர்மேன் ட்ரியாலஜி எடுத்தது நம்ம சாம் ரைமி தான். அவரோட ஃபேவரட் காமிக் புக் கேரக்டர் ரெண்டு பேர்னு அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு, ஸ்பைடர்மேன் அண்ட் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச். ரெண்டு பேருக்குமே இவரால் லைவ் ஆக்ஷன் படம் எடுத்து கொடுத்துட்டாரு. இந்த படம் ரொம்பவே கிரேசியாக இருக்க போது, கிட்டத்தட்ட நோ வே ஹோம்ல வந்த மாதிரி 3 டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இருக்க போறதா சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம், படம் ரொம்பவே கிரேசியாக இருக்க போதுங்க, கொஞ்சம் ஹாரராகவும் இருக்கும் நம்பலாம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபன் எலிமெண்ட் நிறைஞ்ச ஒரு அனிமேஷன் மூவி. இது எந்த சைடில் வருது பார்த்தீங்கன்னா, டிசி சைடில்ங்க, டிசி லீக் ஆஃப் சூப்பர் பெட்ஸ். May 20 ரிலீஸ் ஆகுது இந்த படம். கண்டிப்பாகவே எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது முழுக்க முழுக்க ஜஸ்டிஸ் லீக் பற்றினது கிடையாது, பட் அந்த சூப்பர் ஹீரோஸால் வளர்க்கப்படுற அந்த பெட்ஸ் தான் அந்த உலகத்தை காப்பாற்ற போகுது. அது எப்படின்றது தான் இந்த படத்தோட கதையாக இருக்கும். படம் கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஏன்னா இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா, சூப்பர்மேனோட பெட்டான கிரிப்டோக்கு நம்ம ட்வைன் ஜான்சன் ராக் தான் வாய்ஸ் கொடுத்துருக்காரு. முக்கியமாக கியானு ரீவ்ஸும் இருக்காரு, பட் அவரோட கேஸ்டிங் மறைக்கப்பட்டிருக்கு. கேஸ்டிங் சொல்லிட்டாங்க, ஆனால் எந்த கேரக்டருக்கு அப்படின்னு ரிவீல் பண்ணலை. ஓகேவா, இந்த படமும் கண்டிப்பாக நல்லா இருக்குங்க, நம்பி நீங்கள் போய் பார்க்கலாம். அடுத்தது இன்னொரு
மல்டிவர்சல் ப்ராஜெக்ட் கிடையாது, பட் அது மாதிரி ஒரு படமாக இருக்கலாம் மேபி. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்வலோட தோர் லவ் அண்ட் தண்டர் July 8 தான் ரிலீஸ் ஆகுது. கிட்டத்தட்ட இங்கேருந்து 6 மாதம் வெயிட் பண்ணி ஆகணும் நம்ம இந்த படம் பார்க்க. 6 மாதம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் படம். கண்டிப்பாக தோர் ராக்னாருக்கு விட கலர்ஃபுல்லாகவும் என்ஜாயபிளாகவும் இருக்கும்னு டேரக்டர் டைகா வைட்டிட்டி சொல்லிட்டாரு. இதில் மியான்லினும் ரிட்டர்ன் ஆகுது, ஜேன் ஃபாஸ்டரும் ரிட்டர்ன் ஆகுறாங்க, அதுவும் லேடி தோராக ரிட்டர்ன் ஆகுறாங்க. ஏகப்பட்ட தோரை நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த படத்தில். இவ்வளோ நாள் நம்ம கேட்டுருந்த பீட்டா ரேபிலும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க, நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ இன்னும் ஒரு 5 படங்கள் இருக்குது, பட் ஏன் அதை நான் சொல்லலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போச்சு. ஸோ அந்த அடுத்த 5 படங்களை டூவில் சொல்கிறேன். அந்த வீடியோ ரொம்ப நல்லாங்க, இன்றைக்கே கூட போட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த படத்துக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறீங்க, இந்த 5 படத்தில் எந்த படத்துக்கு ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பிடிச்ச படம் எது, அதாவது நான் வெயிட் பண்ணுறது எந்த படத்துன்னு கேட்டிங்கன்னா, இந்த 5 படத்தில் தலைவன் பேட்மேனோட படம், அடுத்தது மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் கண்டிப்பாக போவாங்க. முடிஞ்சால் அந்த 2 படத்துக்கு ஃபர்ஸ்ட் டேவே போ ட்ரை பண்ணுவேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட், டேக் கேர், பை பை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காமிக் கேப்டனுக்கு.